ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி கடை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கடைக்குள்ளே போயாம். ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரருக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் மகாலட்சுமி காட்சி கொடுத்தாங்க அவருக்கு. மகாலட்சுமி என்ன சொன்னாங்கன்னா, இதுவரைய நீ பண்ண புண்ணியத்துக்காக நான் உன்னுடைய வீட்டில் செல்வ செழிப்பை உனக்கு கொடுத்து தந்தேன். ஆனால் இப்போ உன்னுடைய புண்ணியம் கணக்கு முடிஞ்சிச்சு. அதனால் நான் உன்னுடைய வீட்டை விட்டு கிளம்ப போகிறேன். அதுக்குள்ளே உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா அதை கேட்டுக்கோ. ஆனால் இங்கே நான் இருக்கணும்னு வற்புறுத்தக்கூடாது. இதை கேட்டோன்னே அவருக்கு கனவு அப்படின்றது புரிஞ்சிச்சு. இருந்தாலும் மறுநாள் காலையில் இந்த கனவை பற்றி அவங்க வீட்டில் இருக்கிறவங்கிட்ட தான் சொன்னார். நம்ம மகாலட்சுமி கிட்ட என்ன வரத்தை கேட்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணார். அவங்க வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு யோசனைகள் சொன்னாங்க. நிறையா மாளிகைகள் கேளுங்க, நிறையா பணம் கேளுங்க, இல்லைன்னா நிறைய தங்க காசுகள் கேளுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றா சொன்னாங்க. அந்த நேரத்தில் அவருடைய கடைசி பொண்ணு வந்து, அந்த பொண்ணு சொன்னா, நம்ம எல்லோரும் தங்க காசுகள், பெரிய பெரிய மாளிகைகள், பணம் இதெல்லாம் கேட்டாலும் மகாலட்சுமி நம்மளை விட்டு போகும்போது கொஞ்ச நாள் அதுவுமே போயிடும். இந்த நகை பணத்தை தவிர நம்ம வீட்டில் எப்போவுமே அன்பு பாசம் நிலச்சிருக்கணும்னு கேளுங்க. இதை கேட்ட பணக்காரருக்கு குட் ஐடியான்னு தோணுச்சு. அதனால் இன்னைக்கு ராத்திரி கனவு வர்றதுக்காக தூங்க போனார். அந்த கனவில் மகாலட்சுமி வந்தாங்க. மகாலட்சுமி அந்த பணக்காரர்கிட்ட என்ன வரம் வேணும்னு கேட்டாரு. உடனே அவர் சொன்னார், என்னுடைய வீட்டில் எல்லாருமே அன்பாக சந்தோஷமாக இருக்கணும். அதை கேட்ட மகாலட்சுமி சிரிச்சுக்கிட்டே, எந்த வீட்டில் அன்பு பாசம்ன்றது இருக்குதோ அந்த வீட்டை விட்டு நான் வெளில போகிறதுக்கு என்னுடைய மனசு இடம் கொடுக்காது. அதனால் நீ கேட்ட இந்த வரத்தினால நான் உன் வீட்டிலையே எப்போவுமே இருக்கேன். இந்த வரத்தினால பணக்காரர் அவருடைய குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்தார். மகாலட்சுமி தேவியும் அவங்க வீட்டிலே இருந்தாங்க. இந்த கடையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, எந்த வீட்டில் அன்பு இருக்குதோ அந்த வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி தங்குவாங்க. இந்த கடை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மாட்டாதீங்க. அப்புறம் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.